நமக்கு ஏன் தும்மல் வருது, அது மட்டும் இல்லாமல் நம்ம தும்மின பிறகு நம்ம ஒரு மாதிரி நல்லா ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஃபீலிங் நமக்கு ஏன் வருது, இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விசைப்பலகை, என் பேர் ரஞ்சித் குமார். நம்மளோட மூளையிலிருந்து சுமார் 12 வகையான நரம்பு வகைகள் நேரடியாக நம்ம மூளையிலிருந்து தோன்றி நம்மளோட உடலுக்கு வந்து போகும். அந்த 12 வகையான நரம்புகளில் இந்த ட்ரைஜெமினல் நரம்பு, இந்த நரம்பு தான் நம்மளோட முகத்தில் உள்ள உணர்ச்சிகளை கடத்தி நம்மளோட மூளையில் உள்ள மெடுலா அப்ளாங்கேட்டை கொண்டு வந்து செலுத்தும். இந்த மெடுலா அப்ளாங்கேட்டை மட்டும் இல்லைன்னா நீங்கள் நானும் உயிர் வாழவே முடியாது. இதனை எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதய துடிப்பாக இருக்கட்டும், நம்ம மூச்சை உள்வாங்கி வெளியிடுற இந்த பேட்டர்னாக இருக்கட்டும், பிளட் ப்ரெஷர், அப்புறம் நம்ம சாப்பாடோ இல்லை எச்சிலோ விழுங்கும் போது அந்த விழுங்குற தன்மை, முக்கியமாக நம்ம தும்மலை உருவாக்குறது இந்த மெடுலா அப்ளாங்கேட்டை தான். சரி, இப்போ நம்ம மூக்கு துவாரத்துக்குள்ளே ஒரு குப்பையோ இல்லை ஒரு கிருமியோ வந்து உழுக்கில் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஒன்றா வந்து நம்ம மூக்கில் இருக்க இந்த சின்ன சின்ன முடியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அசைவு வந்து அந்த அசைவோட உணர்ச்சியை நம்ம மூக்கில் இருக்க அந்த ட்ரைஜெமினல் நரம்பு வந்து அந்த உணர்ச்சியை வந்து கடத்திட்டு போகும். அல்லது நம்மளோட மூக்குக்குள்ளே இருக்க அந்த உள்ளுக்குள்ளுக்க லைனிங் இருக்குல்ல, உள்ளுக்குள்ள திசுக்கள் இருக்குதுல்ல, அந்த திசுக்களில் போய் நம்ம படுறப்ப அந்த உணர்ச்சியையும் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ட்ரைஜெமினல் நரம்புகள் அந்த உணர்ச்சியை கடத்தி நம்மளோட மெடுலா அப்ளாங்கேட்டை கொண்டு போய் சேர்க்கும். இப்படி கொண்டு போய் சேர்த்த உடனேமே அந்த மெடுலா அப்ளாங்கேட்டா ஒரு தும்மல் உருவாக்க பார்க்கும். ஏன்னா தும்மல் உருவாக்குனா தானே அந்த குப்பையோ இல்லை கிருமியோ வெளியேற்ற முடியும். ஸோ அந்த தும்மல் உருவாக்குறதுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளோட கண்களை மூட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பும். அதனால் நம்ம தும்மலுக்கு முன்னாடியே கண்களை மூடிவிடும் பார்த்தீங்களா, அதுக்கான காரணம் அதுதான். அடுத்து நம்ம ஆழ்ந்த மூச்சை உள்வாங்கி நம்ம நுரையில தக்க வச்சுக்கிறதுக்காக நம்மளோட நெஞ்சில் உள்ள திசுக்கள் எல்லாமே வந்து விரிவடைக்கும். அதனால் நம்ம நல்லா வந்து டீப் பிரெத் உள்ளுக்குள்ள எடுத்துப்போம். இப்படி எடுத்த உடனேமே நம்மளோட குரல் தண்டு வந்து மூட தொடங்கிடும். இப்படி மூடின அடுத்த செகண்டு நம்ம நெஞ்சு பகுதியில் இருக்க திசுக்கள் எல்லாமே வந்து சுருங்க தொடங்கும். இப்படி சுருங்குறதுனால நம்ம நுரையீரலையும் நம்மளோட மூச்சு குழாயில் இருக்கிற அந்த காற்றினுடைய ப்ரெஷர் அதிகமாகும். இப்படி அதிகமாயிட்டே போகிறப்ப ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் எப்போ தாண்டுதோ அந்த சமயத்தில் நம்மளோட குரல் தண்டு வந்து ஓப்பன் ஆகி உள்ளுக்குள்ள இருக்க காற்று அதிவேகமாக நம்மளோட மூக்கு வழியாக தும்மலை வெளியாகும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தும்மல் இதோட முடிய கிடையாது, இன்னும் இருக்குது கேளுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய முடி மாதிரி இருக்கிற செல்கள். இந்த சிலியா நம்மளோட மூச்சு துவாரங்கள்லையும் அந்த சைனஸ் பகுதின்னு சொல்லுவாங்கள அதுக்குள்ளே எல்லாமே இது இருக்கும். இந்த சிலியா முன்னையும் பின்னி ஆடிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூக்குக்குள்ளே சளி இருக்கும்ல, அந்த சளி தானே ஒரு கிருமியோ இல்லை குப்பையோ வந்து பிடிச்சி வச்சுக்கும். அந்த குப்பையோ அந்த கிருமியோ இருக்கிற சளியை வந்து நம்மளோட தொண்டை பகுதிக்கு தினந்தோறும் இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டே இருக்கும். இப்படி நகர்ந்துகிட்டே இருக்கிறனால அந்த சளி எல்லாமே தொண்டை பகுதிக்கு அனுப்பும். இந்த மாதிரி தினந்தோறும் நம்ம 1 லிட்டர் சளியை நம்மளை அறியாமே நம்ம விழுங்கிட்டு இருக்கோம். சரி, இந்த சிலியை பற்றி இப்போ நான் உங்ககிட்ட ஏன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 2012 நடந்த ஒரு ரிசர்ச்சில் ஆரோக்கியமாக இருக்க சிலர்கிட்ட இருந்து மூக்கில் இருந்த சில செல்ஸை எடுத்து அதை இன்குபேட் பண்ணி வளர விட்டுருக்காங்க. அந்த மாதிரி வளர விட்ட பிறகு நம்மளோட மூக்கில் இருந்த சிலியா மாதிரியே அங்கேயே வந்து வளர வச்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தும்மும் போது அதிவேகமாக அந்த காற்று ட்ராவல் பண்ணி வருதுல்ல, இந்த காற்று வந்து நம்மளோட மூக்கில் இருக்க அந்த சிலியா மேலே பட்டு தான் வெளியாகும். இந்த மாதிரி அவ்வளோ ப்ரெஷரில் உள்ள காற்று அந்த சிலியா மேலே படுறப்ப அந்த சிலியா என்ன மாதிரி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ரிசர்ச். ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக வளர விட்ட அந்த செல்களில் அந்த சிலியா இருக்குதுல்ல, அந்த சிலியா மேலே இவங்க நம்ம மூக்கிலிருந்து தும்பும் போது எவ்வளோ ப்ரெஷரில் காற்று வருமோ அதே காற்று அது மேலே செலுத்தும் போது அந்த சிலியா நார்மலாக முன்ன பின்னி ஆடிட்டு இருந்த சிலியா வந்து அதிவேகத்தில் ஆட தொடங்கியிருக்கு. அதாவது இந்த சிலியாவோட பீட்டிங் ஃப்ரீக்குவன்சி வந்து அதிகமாக இருக்குது. இதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு எரர் வந்துச்சுன்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி நம்மளோட மூக்கில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு கிருமியோ இல்லை வந்து ஒரு குப்பையோ வந்து உட்காடுறப்ப அது மொத்த மூக்கோட ஏரியாவே வந்து சுத்தம் பண்ணுற ப்ராசஸ் மாதிரி அது செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ரிசர்ச்சில் சைனஸில் பிரச்சனை இருக்கிறவங்களோட அந்த மூக்கில் இருக்கிற செல்ஸை எடுத்து அதே மாதிரி வந்து சிலியாக வளர விட்டு எடுத்து வந்து இவங்க காற்று அடித்து பார்க்குறப்ப எந்த விதமாகவும் அந்த சிலியா வந்து அதிவேகத்தில் வந்து மூவ் ஆகவே கிடையாது. இதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைனஸ் பிரச்சனைலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து சாதாரண மக்களை விட அதிகமாக வந்து தும்மல் வரும் பார்த்தீங்களா. இதுக்குண்டான காரணம் அந்த ரீசெட்டிங் ப்ராசஸே அங்கே நடக்கிறது இல்லை. அதாவது ஒரு தும்மல் வந்த பிறகு அந்த சிலியாவோட ஆட்டம் வந்து, அதாவது அந்த சிலியாவோட பீட்டிங் ஃப்ரீக்குவென்சி வந்து அதிகமாகாதனால நம்மளோட மூளை அங்கே அந்த குப்பைன்னு அங்கேயே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடிக்கடி வந்து தும்மலை வந்து உண்டாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. சரி, நம்ம தும்மினக்கப்புறம் ஒரு மாதிரி நல்லா ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் பார்த்தீங்களா.
அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நம்ம பார்த்துடலாம். சில பேர்த்துக்கு வந்து சூரிய வெளிச்சத்துக்கு போனாலோ, அதாவது ஒரு நிழல்லேருந்து டக்குன்னு ஒரு பிரைட்டான வெளிச்சத்துக்கு பக்கம் போனாலோ அவங்களுக்கு வந்து தும்மல் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் ஃபோர்டிக் ஸ்னீசிங் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பிஆர்ஐஸ் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலில் ஒரு பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வெயிலில் போகிறப்பையோ இல்லை பிரைட்டான வெளிச்சத்தை வந்து டக்குன்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு தும்மல் வருது இல்லை, இவங்க எல்லாத்துக்கும் வந்து டிஎன்ஏ வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததில் அவங்களோட குரோமோசோமில் இரண்டாவது குரோமோசோமில் உள்ள ஒரு சிறிய ஜீனில் வந்து டி அப்படின்னு இருக்க வேண்டிய இடத்துல சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஒரு சிறிய லெட்டர் அவங்களோட ஜீனில் சேஞ்ச் ஆகிருக்கனால தான் அவங்களுக்குலாம் இந்த ஃபோர்டிக் ஸ்னீஸ் ரிஃப்ளெக்ஸ் வந்து ஏற்பட்டுருக்கு. ஆனால் இந்த வெறும் ஒரு லெட்டர் சேஞ்சினால எப்படி ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரைட்டான வெளிச்சத்தை பார்த்தா தும்மல் வருது அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் அவங்க ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன ஒரு நம்புகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நம்மளோட கண்கள்லேருந்தும் நம்மளோட மூக்கிலிருந்து போகிற நரம்பு வந்து ட்ரைஜெமினல் நர்வ்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. நம்மளோட கண்கள்லேருந்து உணர்ச்சி வந்து கடத்திட்டு போகிற நரம்பில் இருந்து நம்மளோட மூக்கிலேருந்து உணர்ச்சியை கடத்திட்டு போகிற நரம்பும் முரண்பட்டு ஏதோ ஒரு வகையில் நம்மளோட மெடுல அப்ளைங்கேட்டாக நம்மளோட மூக்கிலேருந்து தான் அந்த உணர்ச்சியோட சிக்னல் வருது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நமக்கு தும்பலை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்ச்சர் சொல்கிறாங்க. சரி, இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நமக்கே தும்மன பிறகு நம்ம ஏன் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்விக்குள்ளான பதில் தான். அதாவது நம்ம தும்மருக்கு முன்னாடி நம்மளோட நெஞ்சு திசுக்கள்லாம் வந்து சுருங்கும் பார்த்தீங்களா, அதாவது பயங்கரமாக கம்ப்ரஸ்டாகும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ரஷன் இங்கே ஏற்பட்டு மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகிறனாலையும் அதே சமயம் நாம் இப்போ தும்ப போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்டேஷன் நம்மளோட மூளையில் வந்து ஏற்படும். இந்த ஒரு எக்ஸைட்டேஷன்னாலையும் கூட அடுத்து நம்ம தும்மின பிறகு நம்மளோட உடலில் எண்டோர்ஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் வந்து உருவாக்கும். அதாவது இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளோட மூளையில் உள்ள ப்ளஷர் சென்டரில் வந்து உணர்ச்சியை வந்து தூண்டிவிடும். இந்த மாதிரி நம்மளோட மூளையில் உள்ள ப்ளஷர் சென்டரில் உணர்ச்சி தூண்டுறதுனால தான் நம்ம தும்மின பிறகு நம்ம ரிலாக்ஸ்டாக ஒரு நிம்மதியாக ஒரு ஃபீல் பண்ணுறோம். அண்ட் அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம கீழே லைக் கொடுங்க. அதே சமயம் இந்த சேனலில் நீங்கள் ஃபினான்ஸில் நீங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுது அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களிடம் வந்து விடைபெறுவது ரஞ்சித் குமார். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது இந்த சைட் பண்ணுறது.